ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேவேஜ் பாயிண்ட். இன்னைக்கு நம்ம ஃபேண்டசி பேட்டில் பார்க்க போற வீடியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிப்பி பாறை வெர்சஸ் கிரே ஹவுண்ட். ஸோ இந்த டாபிக்கை நம்ம சேனலோட நிறைய நண்பர்கள் நம்ம சிப்பி பாறை நாய் இனத்தை வேற ஏதாச்சும் ஒரு வேகமா போற நாய் இனத்தோட கம்பேர் பண்ணி சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஆல்ரெடி நம்ம சேனல்ல இந்த மாதிரி வேகமா ஓடக்கூடிய 7 ஹவுண்ட் பிரீடுகளை பத்தி ஒரு வீடியோ பார்த்திருப்போம். அந்த வீடியோ பார்க்கலனா கீழே லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ இவங்க ரெண்டுத்தோட வேகம், பலம், பலவீனம், புத்திசாலித்தனம் எல்லாத்த பத்தி பார்த்ததுக்கு அப்புறம் கடைசியில யாரு வின் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்றத பத்தி பார்க்கலாம். ஆனா வழக்கம் போல முடிவுல வின்னர் யாரு அப்படின்றது நீங்க தான் சொல்ல போறீங்க, அதனால வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சோ சிப்பி பாறை நம்ம தமிழ்நாட்டை பூர்வீகமா கொண்ட இந்த ஒரு நாயினம் திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, மதுரை மாதிரியான மாவட்டங்கள்ல அதிகமா பார்க்க முடியும். ஏற்கனவே சொன்னது போல பொதுவா இந்த இனத்துல பெண் நாய்களை கண்ணி அப்படின்னும் ஆண் நாய்களை சிப்பி பாறை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இருக்கிற மாடர்ன் டே சிப்பி பாறையை கம்பேர் பண்ணும்போது ஒரு காலத்துல இவைகளோட உடல் அமைப்பு கொஞ்சம் வித்தியாசமா இருந்திருக்கு. ஆனா இப்ப இவைகளோட கால அமைப்பு நல்ல நீளமாவும் மெலிசாவும் பாடி டைப் கூட ஒரு சீட்டாக்கு இருக்கிறது போலவே இருக்கிறதால வேகத்துக்காகவே உருவாக்கப்பட்ட பிரீட் அப்படின்னு தான் சொல்லணும். சோ இவைகள் ஒரு சைட் டவுன் பிரீட் அப்படின்றதால அந்த காலத்துல இருந்து முயல், காட்டு பன்றி இந்த மாதிரி சின்ன சைஸ்ல இருக்கிற உயிரினங்களை வேட்டையாடுறதுக்காக பயன்படுத்தி இருக்காங்க. இன்னமும் கூட ஒரு சில வேட்டைக்காரங்களாம் இந்த பிரீடுக்கு நல்லபடியா ட்ரைனிங் கொடுத்து வேட்டைக்காக பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, இவைகள் பயங்கர புத்திசாலித்தனமானது. அதே நேரத்துல வளர்க்கிற ஓனர்ஸோட சொல் பேச்சு கேட்கற காரணத்தினால நிறைய போலீஸ் ஸ்டேஷன்ல போலீஸ் டாக்ஸாவும் இருக்கு. இந்த அளவுக்கு ஒரு கம்பீரமான பிரீட எந்த ஒரு மேஜரான கெனல் கிளப்பும் இன்னமும் ரெக்கக்னைஸ் பண்ணிக்கல அப்படின்றதுதான் ஒரு வருத்தமான விஷயம். இதனால என்ன பிரச்சனை ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதோட ஸ்டாண்டர்டான சைஸ் இதுதான் அப்படின்னு சொல்லி உறுதியா சொல்ல முடியல. இந்த கண்ணி சிப்பி பாறைகளை பிசினஸ்க்காக வச்சிருக்கிறவங்க 24-26 இன்ச் வரைக்கும் ஹைட் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வேட்டைக்காக பயன்படுத்துறவங்க தங்களோட பிரீடு வந்து நல்லா பெருசாவும் வேகமாவும் ஓடணும் அப்படின்ற காரணத்தினால கிராஸ் பிரீடிங் பண்ணி ஹைட் வந்து 28-30 இன்ச் வரைக்கும் எங்க கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதனால கண்ணி சிப்பி பாறைகளோட ஒரிஜினாலிட்டி கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குது. இதே போலதான் வெயிட்டும், 25 இன்ச் வரைக்கும் ஹைட் இருக்கிற ஒரு சிப்பி பாறையோட வெயிட் பாத்தீங்கன்னா 15-20 கிலோ வரைக்கும் வெயிட் போடக்கூடியதா இருக்கு. இந்த பக்கம் கிரே ஹவுண்ட், இதை இன்னொரு வகையில இங்கிலீஷ் கிரே ஹவுண்ட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஆனா ஒரு காலத்துல இந்த பிரீட வந்து கிரீக் ஹண்ட் அப்படின்னு சொல்லிருக்காங்க. சோ இந்த பிரீட் எந்த நாட்டை சேர்ந்ததுன்னு பாத்தீங்கன்னா கிரேட் பிரிட்டன். சோ பேசிக்கா கிரே ஹவுண்ட்ஸ் ரெண்டு டைப் இருக்கு. ஒன்னு வந்து ரேசிங் கிரே ஹவுண்ட், இன்னொன்னு வந்து ஷோக்கு மட்டும் பயன்படுத்துறது. ரேஸ்க்காக இட்டாலியன் கிரே ஹவுண்ட், ஸ்பானிஷ் கிரே ஹவுண்ட், சலுக்கி, ஆப்கான் ஹவுண்ட் இந்த மாதிரி பிரீடுகளை பயன்படுத்துவாங்க. அந்த காலத்துல இருந்த ரோமானிய மக்களும் நம்ம தமிழர்களை போலவே முயல், சின்ன சைஸ்ல இருக்கிற காட்டுப்பன்றி மாதிரியான விலங்குகளை வேட்டையாடுறதுக்காகவும் தங்களோட கால்நடைகளை பாத்துக்கிறதுக்காகவும் வளர்த்திருந்திருக்காங்க. தோற்றத்துல இவிகளும் அச்சாசல் நம்ம கண்ணி சிப்பி பாறை மாதிரியே தான் இருக்கும். ஆனா கண்களோட கலர், முக அமைப்பு, காது பகுதி எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஒன்ஸ் இந்த கிரே ஹவுண்ட்லாம் ரேசிங்ல இருந்து ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் மக்கள் இந்த பிரீடு வாங்கி வளர்க்கறதுல ரொம்ப ஆர்வம் காமிப்பாங்க. சோ இவங்களோட சைஸ் பத்தி சொல்லணும் அப்படின்னா குறைஞ்சது 28-30 அதிகபட்சம் 30 இன்ச் வரைக்கும் ஹைட் வளரும். அதே போல 27-40 கிலோ வரைக்கும் வெயிட் போடக்கூடியதா இருக்கும். சிப்பி பறவைகளோட சைஸ் எக்ஸாக்டா இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாத காரணத்தினால ரெண்டுத்துல சைஸ்ல எது பெருசா இருக்குன்னு சொல்றது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. அடுத்து ரெண்டுத்தோட ஸ்பீட பத்தி பார்க்கலாம். சிப்பி பறவைகளை பொறுத்த வரைக்கும் அதோட ஒரிஜினலான ஸ்பீட கண்டுபிடிக்கிறது இன்னி வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அதுக்கு எந்த ஒரு ட்ரைனிங்குமே கொடுக்காத நார்மலா வீட்டுல வளர்க்கிற ஒரு சிப்பி பாறையோட வேகம் பாத்தீங்கன்னா மணிக்கு ஒரு சில டைம் 58 கிலோமீட்டர் ஓடும், ஒரு சில டைம் 64 கிலோமீட்டர் ஓடும். ஆனா இவங்களுக்கு கரெக்டான ட்ரைனிங், ஃபுட் எல்லாம் கொடுத்து ஒரு பக்காவான ரேஸ் ட்ராக்ல ஓட வச்சு டெஸ்ட் பண்ணனும்னா மணிக்கு 65 கிலோமீட்டருக்கு மேல ஓடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த பக்கம் கிரே ஹவுண்டோட வேகத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா நேச்சுரலாவே இதுங்க அதிவேகமா ஓடக்கூடிய தன்மை இருக்கிற காரணத்தினால குறைஞ்சது மணிக்கு 68-ல இருந்து அதிகபட்சம் 72 கிலோமீட்டர் வரைக்கும் வேகமா ஓடக்கூடியதா இருக்கு. இந்த உலகம் முழுக்க கிட்டத்தட்ட 360 நாய் வகைகள் இருக்கு. ஆனா இந்த 360 நாய் வகைகளோட ஸ்பீட கம்பேர் பண்ணும்போது இந்த கிரே ஹவுண்ட் தான் முதல் இடத்த பிடிச்சிருக்கு. அதனால டவுட்டே வேணாம், வேகம் வரும்போது கிரே ஹவுண்ட் தான் லீடிங்ல இருக்கு. அடுத்து ரெண்டுத்தோட ஸ்ட்ரென்த்தையும் பவரையும் பத்தி பார்க்கலாம். பொதுவா இந்த மாதிரி ஹவுண்ட் பிரீடுகளோட வாய் அமைப்பு பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்குமே சேமா தான் இருக்கும். ஆனா கிரே ஹவுண்ட் சிப்பி பாறையோட ஜா ஸ்ட்ரக்சர், ஜா மசில் ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசப்படுது. ஆனா இதனால ரெண்டுத்தோட கடியோட அழுத்தமும் பெருசா எந்த ஒரு வித்தியாசமும் இல்ல. குறைஞ்சது 190-ல இருந்து அதிகபட்சம் 215 PSI வரைக்கும் அழுத்தத்தோட கடிக்க கூடியதா இருக்கு. இந்த அழுத்தம் பிட்புல், ராட்வீலர் மாதிரி பிரீடுகளை கம்பேர் பண்ணும்போது கம்மியா இருந்தாலும் கூட இன்னமும் நம்ம எலும்புகளை நொறுக்கிறதுக்கே இந்த பைட் ஃபோர்ஸ் போதுமானது அப்படின்னு சொல்லலாம். சோ ஓவராலா பலோன் வரும்போது ஆல்மோஸ்ட் ரெண்டுமே சேமா இருக்கிற காரணத்தினால இந்த விஷயத்துல ரெண்டுமே ஈக்குவலா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்து ரெண்டுத்தோட இன்டெலிஜென்ஸ் லெவல் பத்தி பார்க்கலாம். பொதுவா இந்த மாதிரி சைட் டவுன் பிரீட் எல்லாத்துக்குமே ஒரு ஆவரேஜான இன்டெலிஜென்ஸ் லெவல் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பார்டர் காலி, ஜெர்மன் ஷெப்பர்ட், லேபரடார் மாதிரி பயங்கரமா யோசிக்கிற திறன் கம்மியா இருந்தாலும் கூட இவைகளோட யோசிக்கிற திறன், செயல்பாடுகள்லாம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவைகள் பிரீடோட பேர்லயே இருக்கு, சைட் ஹவுண்ட் அப்படின்னா ஒரு மிசைல் மாதிரி ஏதாச்சும் ஒரு டார்கெட்டை பார்த்துட்டா போதும் தன்னோட இன்ஸ்டிங்டையும் வேகத்தையும் மட்டும் பயன்படுத்தி அந்த டார்கெட்டை போய் அடைய செய்யும். சோ இந்த கிரே ஹவுண்ட் இன்டெலிஜென்ஸ் லெவல்ல 138 நாயினங்கள்ல 86th இடத்தை பிடிச்சிருக்கு. சோ இந்த ரேங்க் எதை பேஸ் பண்ணி கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சந்தர்ப்பத்துக்கு ஏத்த மாதிரி யோசிக்கிற திறன், அதுக்கப்புறம் அடாப்டிவ் இன்டெலிஜென்ஸ் அதிகமா இருக்கிற காரணத்தினாலையும் தான், அதே நேரத்துல ஒர்க்கிங் இன்டெலிஜென்ஸ், அதுக்கப்புறம் ஒபீடியன்ஸ், அதாவது ஓனர் சொல்ற எந்த ஒரு விஷயத்துக்கும் ரொம்ப லேட்டா ரெஸ்பாண்ட் பண்ற காரணத்தினால கிரே ஹவுண்டுக்கு 86th இடம் கிடைச்சிருக்கு. ஆனா நம்ம சிப்பி பாறையை பொறுத்தவரை நான் சொன்ன இந்த 4 விஷயம், அதாவது இன்ஸ்டிங்டிவ் இன்டெலிஜென்ஸ், அடாப்டிவ் இன்டெலிஜென்ஸ், ஒபீடியன்ஸ், ஒர்க்கிங் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் கிரே ஹவுண்டை விட ஒரு படி மேல இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதுலயும் ஒபீடியன்ஸ் லெவல் பத்தி சொல்லணும் அப்படின்னா
நம்ம ஊர் வேட்டக்காரங்க அவங்க வச்சிருக்க சிப்பி பாறைக்கு ஒரே ஒரு சொடுக்கல கமாண்ட் பண்ணா போதும். இதுதான் நம்ம கிட்ட சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பக்காவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கேத்த மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணும். அந்த அளவுக்கு அவங்களோட ட்ரைனிங் அதுக்கப்புறம் சிப்பி பாறையோட அண்டர்ஸ்டாண்டிங் லெவல்லாம் கொஞ்சம் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதனால அந்த 138 நாய் இனங்கள்ல நிச்சயமா கிரே ஹவுண்டை விட சிப்பி பாறையோட ரேங்கிங் லெவல் கொஞ்சம் அதிகமா இருக்க வாய்ப்பு இருக்கு. அடுத்து ரெண்டுத்தோட ஸ்டாமினா எண்டியன்ஸ் லெவல் பத்தி பார்க்கலாம். பொதுவா மற்ற நாய் இனங்கள் மாதிரி இந்த சைட்டோன் பிரீடுகள் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்காதுங்க. எந்த டைம் பார்த்தாலும் விளையாடிக்கிட்டே நல்லா துருத்துருன்னு இருக்க செய்யும். அதனாலதான் மோஸ்ட்லி இந்த மாதிரி பிரீடுகள்லாம் அபார்ட்மெண்ட்ல வளர்க்கறதுக்கு செட்டே ஆகாது அப்படின்னு சொல்லி அந்த வீடியோலயே சொல்லியிருப்பேன். சீட்டாக்களால அதுங்களோட அதிகபட்ச வேகத்தை 30-60 seconds வரைக்கும் தான் மெயின்டைன் பண்ண முடியும். ஏன்னா அவைகளோட எண்டியன்ஸ் ஸ்டாமினா லெவல்லாம் 60 seconds அப்புறம் டோட்டலா ட்ரெயின் ஆக ஆரம்பிச்சிரும். ஆனா நம்ம சிப்பி பாறை கிரே ஹவுண்ட் மாதிரியான நாய் இனங்களால தொடர்ச்சியா 2-3 நிமிஷத்துக்கும் மேல வரைக்கும் கூட அதுங்களோட அதிகபட்ச வேகத்தை மெயின்டைன் பண்ணி ஓடக்கூடியதா இருக்கும். இதுவே மற்ற நாய் இனங்களை கம்பேர் பண்ணும்போது இந்த சைட்டோன் பிரீடுகளோட எண்டியன்ஸ் லெவல் கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்து ரெண்டுத்தோட அட்டாக்கிங் ஸ்டைல் ஃபைட்டிங் டெக்னிக்ஸ் எல்லாம் பத்தி பாக்கலாம். இந்த விஷயத்துல ரெண்டுமே ஒரே டெக்னிக் தான் ஃபாலோ பண்ணும். அதாவது ஏதாச்சும் ஒரு மூவிங் ஆப்ஜெக்ட், உதாரணத்துக்கு முயல் இல்ல சின்ன சைஸ்ல இருக்கிற காட்டு பன்றியை பார்த்துடுச்சுன்னா அதை துரத்தி போய் அடக்கி நிறுத்த செய்யும். சோ இந்த விஷயத்துல கூட சிப்பி பாறை கிரே ஹவுண்டை விட ஒரு படி மேல இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் கேட்டீங்கன்னா மோஸ்ட்லி கிரே ஹவுண்ட் அதுங்களோட டார்கெட்டை நிறுத்தினதுக்கு அப்புறம் தங்களோட ஓனர் வர வரைக்கும் வெயிட் பண்ணும். ஆனா சிப்பி பாறை ஒரு சில டைம் டார்கெட்டே கொண்டு ஓனர்ஸ் கிட்டே கொண்டு வந்து சேர்த்துரும். அடுத்து ரெண்டுத்தோட பிளஸ் அண்ட் மைனஸ் பத்தி பாக்கலாம். கிரே ஹவுண்டுகளால 270 degrees வரைக்கும் பார்க்க முடியும் அப்படின்ற காரணத்தினால பின்னாடி மூவ் பண்ற எந்த ஒரு ஆப்ஜெக்டையும் பார்க்க முடியும். அதே நேரத்துல ஃப்ரண்ட்ல 1/2 mile தூரம் வரைக்கும் பார்க்க முடியும். சேம் சிப்பி பாறைகளாலையும் 270 degrees பார்க்க முடியும். அதே நேரத்துல நல்ல காது கேட்கிற திறனும் இருக்கு. அதே போல கிரே ஹவுண்டுகளால 5 அடி வரைக்கும் ஹைட் இருக்கிற ஃபென்ஸை ஈஸியா தாண்ட முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சிப்பி பாறைகளால 6 அடி வரைக்கும் ஹைட் இருக்கிற ஃபென்ஸை நின்ன இடத்துல இருந்தே தாண்ட முடியும். சோ இவைகள் ரெண்டுத்தோட வீக்னஸ் பார்த்தா ரெண்டுமே அக்ரெசிவ் டாக் கிடையாது. ஏதாச்சும் ஆபத்து கிட்ட இருந்து தங்களை டிஃபெண்ட் பண்ணிக்கும் போது அப்படி இல்லாட்டி ரொம்ப ரேரா தான் அக்ரெசிவா இருக்கும். அதே போல கோல்டான வெதர் ரெண்டுத்துக்குமே ஒரு மிகப்பெரிய வீக்னஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இவைகளோட பாடியில ஃபேட் இல்லாம ரொம்ப டைட்டா இருக்கிறதாலையும் முடி கம்மியா இருக்கிற காரணத்தினாலையும் குளிர் அதிகமா தாங்க முடியாது. என்னதான் இவைகளுக்கு நீச்சல் தெரிஞ்சாலும் இந்த ஒரு காரணத்தினாலதான் மோஸ்ட்லி தண்ணியில அதிக நேரம் இருக்காதுங்க. ஓகே, ஃபைனலா கன்க்ளூஷன் பார்க்கலாம். சிப்பி பாறையை விட கிரே ஹவுண்ட் அதிவேகத்துல ஓடுற காரணத்தினால டவுட்டே வேணாம், வேகம் வரும்போது நிச்சயமா கிரே ஹவுண்ட் தான் வின் பண்ணும். அதை தாண்டி ரொம்ப முக்கியமானது அட்டாக்கிங் ஸ்கில்ஸ் தான். ஒரு காலத்துல வேணா கிரே ஹவுண்ட வேட்டைக்காக பயன்படுத்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ரேஸ்க்காக பயன்படுத்துற காரணத்தினால இவைகள் நின்னு சண்டை போடுமா அப்படின்றது கொஞ்சம் டவுட் தான். என்னதான் ஒரு சிலர் சிப்பி பாறைகளை வீட்டுல சாதாரணமா ஒரு பெட்டா வச்சு வளர்த்தாலும் கூட இன்னமும் ஒரு சில வேட்டைக்காரங்களும் வேட்டைக்காக பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க. அதுவும் அந்த காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்குமோ அதுங்களோட அட்டாக்கிங் ஸ்டைல மாத்தாம வேட்டையாடிக்கிட்டு தான் இருக்கு. அதனால நம்ம ஊர் சிப்பி பாறைக்கும் கிரே ஹவுண்டுக்கும் சண்டை வச்சா ஒரு 70% சிப்பி பாறை ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா அதுவே ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கிரே ஹவுண்டுக்கும் சிப்பி பாறைக்கும் சண்டை வச்சா அந்த சண்டையில யாரு வின் பண்ணுவான்னு சொல்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். என்னதான் நான் சொல்ற கன்க்ளூஷன் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட உண்மையான வின்னர் யாரு அப்படின்றது நீங்க சொல்றதுல தான் இருக்கு. அதனால மறக்காம உங்களோட வாட்ஸ்அப் கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. இதே போல டாபிக் உள்ள வீடியோஸ் வேற ஏதாச்சும் உங்களுக்கு தோணுச்சுன்னா மறக்காம கீழே அதையும் கமெண்ட் பண்ணுங்க, நான் மேக் பண்றேன். ஆனா வழக்கம் போல நான் மேக் பண்ற ஒவ்வொரு வீடியோக்கும் நீங்க டைம் கொடுத்தா மட்டும் போதும். சோ தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன்.